இந்தாப்பா அந்த தங்கம் மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படனால் தர? எதுக்கு? திங்கிறதா? யோ, துண்டுறதுக்கா? அந்த தங்கம் மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கிறது வெட்டுறதுக்கு இல்ல தெரியா? நீ அடுத்த காலி பண்ணு. டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய. இந்தாப்பா காய்கில் அரை கிலோ ஒத்துங்க. ரெண்டு கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லற காசால வந்து. யோ, நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரே கோழி, ஒரே கோழி ரெண்டு கிலோ. ரெண்டு கிலோ கொஞ்சம் குறைஞ்ச. பாத்தியா, கரெக்டா ரெண்டு கிலோ போடுமா? ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழிய போட்டு ரெண்டு கிலோ காமிக்கிறிய? நாயா அடம்பூச்சுக்குனே, இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான், மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திடலான்றியா? அத பாரியா, இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினே, இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது, இது ரெண்டு ஒண்ணுதானே. ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன், இதே ஒரு மாங்கா மடையினார் தான் விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா, கேட்டவன நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குட, எதனா சொல்ற? வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு கிலோ கோழி வாங்கினியா இல்ல அதுலயும் கம்சல் அடிச்சியா? கம்சல் அடிக்கல, ரெண்டு கிலோ ஒரு கோழி. டேய், என்ன என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய், இது எத்தனை கால்ரா? ரெண்டு கால். இது ரெண்டு கால். மொத்தம் ஒரு கோழிக்கு ரெண்டு கால். அடே, என்ன என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையன கோழி வாங்கினா நீ ஏமாத்துறதா? ரெண்டு கோழிய ஒரே கோழி சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன பச்சுக்கற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சு வருவாங்களா? இல்லையா, அவர் மூணுனாரு, நீ என்ன பச்சுக்கற கேட்ட? ரெண்டு. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். தோ பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான், 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது ஏத்ததா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த போடும், இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாரு சொல்ல உச்சது, அதே. எப்படி எப்படி? பெருசாரு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது, அதே. ரெண்டு ஒண்ணு தானே? ஐயோ, ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அத விவரமா சொல்றாருல்ல? ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓடணும் சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா? கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ, போடா. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் கோலமயில் போல் ஐயோ, சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. வெறும்
நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா எசுமா என் கோசம் போட்டுனிக்கிறேன். ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பு எதுல எங்க குளிக்கிறது? அதை இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். கிழத்துக்கிற குறுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் அப்படிக்கா குளிச்சுக்க. சரியான பயந்தா குளியா கீரிய? பயந்தா குளியா? எனக்கு என்ன பயம்? பெரிய பண்றியே வருதுல குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு, தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு வரவா இல்ல கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபியா டேமேஜ் பண்ணிட்டியா? பேர் கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சு இல்ல, என்ன கண்ணாலும் கட்டிக்க. இந்த கரியவானா என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அத பத்தி பேசறதா இல்ல? அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம், இப்ப நான் வர்றேன். நான் நானா இங்கே குந்தி நிக்காடா, ஆளை விட்டு ஒச்சி எடுத்து போ சொல்றேன். ஒன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா, ஒன்னால நான் குளிக்காம இருக்கணும், அதான் ரைட். அது எப்படி? ஐயோ ஐயோ, என் அம்மா விட்டு போயிட்டியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்கு, அத மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேஞ்சிருக்குது? ஏ கமின், ஓ தெரியும் வந்துட்டியா? இந்த தபா ஒண்ணு விடுறது இல்ல, கட்டைக்கு கட்ட தான் கரெக்ட். யார் பண்ணி? ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ கரண்ட கால்வரில் அவுத்து விட்டா அழகா தொங்குமே, எங்கம்மா போச்சு கழுத்தோட மேஞ்சிட்டானே, என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கத்துற, இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி, தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணி வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்க வாங்க கேட்டுக்கிறேன், ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்ட? சாமி கேட்டு போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லன்னே ஆம்பளை. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வீட்டு படிய தாண்டி போ சொல்ற, அச்சு மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். என்னது? அழுகுற வேலையெல்லாம் வச்சுன்னா அப்போ எனக்கும் அழுகு வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டி நாள் தானே வெட்டிக்கோ, அந்த மாதிரி மீசுக்கிறத வாணும்னாலும் வாங்கித்தரேன் வச்சுக்கோ. பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும், இதுக்கு மேல ஏத்திராத முடியும். அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாத போடும். ஏப்பா பொழுது விடுஞ்சி மாநேரம் ஆகுது, வேலைக்கு போமே, இங்கே குந்து குடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல. அதுதான் சாரை கடை பக்கமா எங்கேயாவது விட்டுருப்ப, போய் தேடுப்போ. எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர், இங்க யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டீங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ நீங்க தான் மாஸ்டரா? யா ஹலோ. எக்சர்சைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே ட்ரெஸ் அவுடுங்க. வாட்? இந்த ட்ரெஸ் அவுத்துட்டு எக்சர்சைஸ் தவுந்தாப்புல ட்ரெஸ் போட்டுக்கங்க. என்ன அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு? ராணி. ராணி ராஜாவின் பாவு ராணியின் பக்கம். முப்பத்தாறு இருக்குமா?
இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லமா, உன் வெயிட் 36 கேஜி இருக்காது. இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சி ஆகணும், போய் படு. ஒரு தலகாணி குடுக்கறேன், குறட்டை விட்டு தூங்கிடு. ஏ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா? நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல, கொஞ்சம் படக் கூடாது. காலப்படுமா? காலப்பட்டியா? படு படு படுமா? 1 2 ஏ மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட. ரமேஷ், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர், புது ஸ்டூடெண்ட் நீங்க இல்ல. புது ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்து சொன்னாங்களா? சாரி ரமேஷ், ஸ்டூபிட். அப்போ இந்த நாள் மாஸ்டர் இல்லையா? இல்லமா, அவன ஒண்ணு மாதிரி ஸ்டூடெண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது? அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன், அவங்க அப்பா கொடுத்த பணத்துல தான் இந்த ஜிம்மே நடக்குது. அடியாது பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி, ஐயோ அம்மானு கூவின் கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா, உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதா எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதா ஓ இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரா ஆள், அழகத்தான் இருக்காரு, அதுக்காக பொண்ணு பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேப்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேனா? சீச்சி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், நானும் உன் ஜாதி தாண்டி. எம்மாடி, உன் வாய ஒண்ணு திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்த விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி தெரியல? ஆளு வழிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு, ஒரு ஆளை பார்த்தா முதல் முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு. உன்னைய அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் ரொம்பையான பிளான் போடுறேன். என்ன பிளானு? என்ன பிளானு? என்ன பிளானு? என்ன பிளானு? அலையாத, சொன்ன சுவாரசு போயிடும்டி. கம்மு நிறுத்து கவனி. ஏண்டா சங்கு? என்ன முதலாளி, ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. ஏண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணும். இந்த குடைச்சல விடுங்க முதலாளி, டிரைவர் கோயந்தல்ல, அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான், அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான், டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான். பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான், அவ்வளவு மரியாதை. ஓஹோ, உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி இந்த காலு ஏன் இப்படி குடையு தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான், அதனாலதான் இந்த கால் குடைச்சல். எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான், அவன் கில்லேடுக்கு கில்லேடு, அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை, புளிச்ச கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா? சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். யார பார்த்து நாயிங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்ச. என்னங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க, இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட், அவன் மட்டும் கையை நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான். அவன் நமக்கு எதிரியாச்சே, அவகிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள், முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலு போய் பாப்போம். பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்ல தான் இங்க சேரி ஜனம்னு ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல் நிக்கணும்னு புரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவ தேர்தல ஜெயிக்க வச்சிடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க, ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு.
சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா ஆமா. நட்ட கோக்க நட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. வச்சியா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. நினைச்சா பந்து உண்ணும் விரதம் உண்ணாத விரதம் சாலை மறியல் மட்டத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம் பின்னால. நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வானா, கையில காசு வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது, எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். தேர்தல் பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும். பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்கார்த்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். விடுங்க, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? அட பேர்பா, பொட்டியில இருக்கிறது துட்டு. ஆயிரே மக்களே, நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்ன குதிரை சின்ன, குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுற ஓட்டு. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள்ள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவர் மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத, இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு நாலு கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க, நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. தம்பி, இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்ப நீங்க ரெண்டு பேருக்கு பணம் வாங்கிக்கிறீங்க, நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன்? அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியோ யோசிச்சிருந்தா இவன் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு, உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? ரெண்டு பேர் வந்தா அண்ணன், ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். அண்ணே, உனக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல்ல, எச்ச கூட துப்ப முடியலல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கை கெட்டந்து எட்டாவது போடுமோ நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசிர வாங்குறீங்களே? குடுமா, நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிகைய திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம், அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு. போறங்கடா, போதுண்டா, கட்டிட்டு வர. அட, கீழே இருந்தா கட்டுறதுக்கு 1000 ரூபாய் இருக்கிறாங்க. இவன் யார் யா ஏத்தி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. அடடா, கார்ல குதிரை ஏறி வருது. என்னதுக்கு வருது? கடிக்கத்தான், கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்க புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேன, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சே, வணக்கமா கேட்டேன், என்னனு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? பம்மா கேளியா, எதுக்கு பாதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி தெரப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க புடிச்ச பசங்க, முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே. என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை தோற அதை தோறன்ற? கைத வருது,
கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வச்சிட்டீங்களா? அததான் வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே, கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா ஆமா. ஓட்ட என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்ட அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற. இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டா உள்ள போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாயா? சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்குதான் ஓட்டு போட்டேன், நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்ன. ரெண்டு பேராண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து, என்னடா பாவீங்களா? கழுதையிலயும் குதிரையிலயும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களா? ஐயோ, எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரம் பேர் தான் பொம்பளை பாத்ரூம். சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான். பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்து குடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னறப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்லயா? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் தொடர்ந்து வாங்க. ஏ ராணி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு முசல் குட்டி மாதிரி தின்னுகிட்டே இருக்கிய. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நீ லவ் பண்றிய? அதான் அந்த பூன முசக்காரன், அவ ஆர்டினரி வில்லன் இல்ல, பயங்கரமான கிரிமினல். போன வாரத்துக்குள்ள 3 பொண்ணுகளை பண்ணிட்டு போயிட்டான். அப்படியா? சத்தியமா? ஏய் மிஸ்டர், ஐயோ வந்துட்டான் வில்லன். என்ன மேன் ரேல் ஓடுறிய? இவனை தட்டிட்டு போறதுக்காக என் மேல கடுகடியா சொல்றியா மேன்? கதை இல்ல மச்சான், 100க்கு 100 உண்மைதான். என்ன நீ பாடி சவால் விட்டு போட்ட? இப்ப என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன் ஃபேக்ட் குயிர குயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்ணோம். மேரி பியாரி, மேரி புல் புல், டேய் பச்சா, வோ லவ் ஸ்ட்ராங்கா? எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங்கா சொல்லு ராணி. டேய் டேய் தப்பே, கடைசி தெரிய சொல்றேன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. என்னையா லவ் பண்ற லவ் பண்ற நீயே சொன்ன? எப்படி அந்த பொண்ணு சொல்லு, சொல்லு பாக்கலாம். ஏ சொல்லுமா ராணி, நான் உன சின்சியரா லவ் பண்றல, நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லி தொலைய. ஆமா, நானும் இவரை லவ் பண்றேன். பாத்தியா? எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. என்ன மன்னிச்சுக்கங்க, உங்களை டாடே எல்லாம் சொல்லிட்டேன். என் பேர் செல்வி, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கதான் இந்த வேஷம். நல்ல நோக்கம் தான், ஆனா எங்களை சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அக்கறை? அது என்ன கல்யாணம் ஆனா தான் இவங்கள கல்யாணம் ஆகும். குழப்பறிய, நீங்க குழப்ப வேணாங்க, புரியும்படியா நான் சொல்றேன். இதோட அண்ணனை நான் லவ் பண்றேன், இது கல்யாணம் ஆனா தான் அதை என்ன கட்டிக்குவேன்னு சொல்லிடுச்சு. உங்க ரெண்டு பேரையும் சீக்கிரம் சேர்த்து வச்சிட்டேன்னு வைங்க, ஏன் லைன் கிளியர் ஆயிடும்ல, அதுக்காக தான் இந்த ஆம்பளை வேஷம். அதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்க வேணாம், நேரம் எங்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நானே டாவ் அடிச்சிருப்பேன். எப்படியோ என் ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ரணி. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம்? ஆமா ஆமா ஆமா. நீ வாமா, இப்ப போமா, நாளைக்கு வாமா தனியா. தொப்பி டாட்டா. நரி குடியா பேசுறது? பொண்ணு வீட்டுல இருந்தா 9:40 நாங்க எல்லாம் புறப்படுறோம். இதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, வாமா. ஏங்க பொண்ணு பார்க்க போறப்ப பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா? ஏண்டே நிச்சயதார்த்தமா பண்ண போறோம், பொண்ண பாக்கத்தானே போறோம், நமக்கு பிடிச்சிருந்தா கட்டுறா தாலி என்ன கட்டிட்டு போறோம். வடிவு என்னாடி இது, பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், வீட்டுக்கு மருமகன் வரப்போறா, சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா, மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வருவிய? வடிவு ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பத்தான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய, அதை பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கறேன் தானே உனக்கு கோபம். இப்ப கேக்குறேன், அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க துணிமணி வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா நகை நட்டு வாங்கியிருப்பாங்க, இதையெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு நீ சும்மாறா சொல்லு.
ஒண்ணு இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறது இல்ல. சொல்லு சொல்லு. நம்ம ரெண்டு பிள்ளைங்கள ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன்? நான். டேய் நான் இல்ல நீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. மளிகை சாமான் 350 ரூபாய், ஸ்கூல் ஃபீஸ் ஓகே, கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது. டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம் தான் ரொம்ப மோசம். ஆட உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க, அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஓ அதுவா, அது உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, மண்டையில கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர்? எதுக்கு டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க, பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடியை மயானம் வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போட்டிருக்கு. உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார். இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல. ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு? குழந்தா, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்த வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேக்குறத கொடுக்கறண்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்ப அப்படியாச்சு. நம்ம கார் ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது, அதுல தான் கோமா வந்து. டேய் கோயிந்தா, டேய் கோமாவல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா? எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். அப்பாவுக்கு அதே குழப்பம் தான், ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும்.